தமிழகத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் மே மாதம் வரை எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைத்துள்ளன. இதன்படி தென் மாவட்டங்களில் சாதி கொடுமைகள் குறையாமல் இருப்பது தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் 2019 முதல் 2021 வரை 3795 வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2016-2020 இடையில் தமிழ்நாடு முழுவதும் சாதிய வன்முறை சம்பவங்களில் 300 கொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று ஆர்டிஐ பதிலில் தெரியவந்துள்ளது. பட்டியல் இனத்தவருக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 2022 நவம்பர் 2023 மே மாதம் வரையிலான தரவுகளின்படி மதுரை மாவட்டத்தில் 84 வழக்குகளும் தேனி மாவட்டத்தில் 66 வழக்குகளும் பதிவாகியிருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 50 வழக்குகளும் விழுப்புரத்தில் 44 வழக்குகளும் ராமநாதபுரத்தில் 41 வழக்குகளும் தென்காசி மாவட்டத்தில் 38 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி 2019-2021 வரையிலான காலகட்டத்தில் ஆந்திரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஜார்க்கண்ட், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஆகிய பகுதிகளில் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன.